साक्षितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् हरहर नमः पार्वतीपतये हरहर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கனகத்திரளே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி படைக்களமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சி என்னாவினில் கொண்டேன் இடைக்களமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் புடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அழகிய திருச்சிற்றம்பலத்தை அத்தருளை சிந்தித்தும் இந்த சென்னை மாநகரத்திலே இந்த தலத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகின்ற அருள்மிகு முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கியும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமக்கு முன்பாக சிறப்பு சொற்பொழிவு பேசிய பெருமக்களையும் அரணருள் என்ற ஒரு அருமையான அமைப்பின் வழியாக பன்னிரு திருமுறை இசைவிழா 14வது ஆண்டாக தர்மயாதீனத்திற்கு சொந்தமான தர்மபுரம் ஆதீனம் சமய பிரச்சார நிலையத்திலே இந்த 14வது ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிறுவனர் திருவாளர் சாமி தண்டபாணி தேசிகர் ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கும் தலைவராக விளங்கக்கூடிய திருவாளர் சபா சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் மேடையிலே நமக்கு முன்பாக பேசிய திருவான்மையூர் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் மகாதேஜ மண்டல சபை தலைவர் திருவாளர் சதானந்தன் அவர்களுக்கும் பவானி தியாகராஜன் அவர்களுக்கும் புரிசை நடராஜன் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி தண்டபாணி ஐயா அவர்கள் தர்மயாதீனத்திற்கும் திருப்பனந்தால் எஜமான் சுவாமிகள் அவர்களுக்கும் திருவாவூர்திரை ஆதீனத்திற்கும் மிகவும் நெருங்கிய ஒரு அணுக்கத் தொண்டராக விளங்கி வருகின்றவர்கள். அவர்கள் லண்டனுக்கு சென்றிருந்தாலும் அங்கு பொருளை தேடி இங்கு அடியார்களுக்கு அடியார்கள் மூலமாக அந்த புண்ணியத்தை இன்றைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது 14வது ஆண்டாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பன்னிரு திருமறை விழா 14வது ஆண்டு தர்மயாதீனத்திற்கு சொந்தமான சமய பிரச்சார நிலையம் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஏனென்றால் இதுவரைக்கும் சென்னையில் வேறு ஒரு இடங்களிலே மிகப்பெரிய இடம் அந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருந்தது. நம்முடைய சாத்திரங்கள் 14, திருமுறைகள் 12, ஆதீனங்கள் 18. அந்த வகையிலே எல்லாவற்றுக்கும் சாமி ஒரு அருமையான ஏற்பாடாக இந்த தலத்திலே தர்மயாதீனத்துக்கு சொந்தமான இந்த இடத்திலே இது 14வது ஆண்டாக இருந்தாலும் தொடர்ந்து பல ஆண்டு பல 100,000 ஆண்டுகள் இங்கு நம்முடைய சாமி தண்டபாணி தேசிகளுடைய அந்த அரணருள் என்ற அமைப்பின் கீழாக பன்னீர் திருமறை விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சபா சண்முக சுந்தரமையா அவர்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஓய்வு பெற்ற பத்திரப்பதிவுத்துறையுடைய இயக்குனர் அவர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு திருவாவூர்திரை ஆதீனத்திலே சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையத்திலே உருமகா சன்னிதானுடைய அவருடைய அருளாணையின் வண்ணம் இன்றைக்கு அதனுடைய இயக்குநராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய
இயக்குனர் பதவியேற்ற பிற்பாடு இன்றைக்கு திருமுறை நேர்முக பயிற்சி மையம் 88 முதல்ல அவங்க சொன்னது 63 நாயன்மார்கள்னு சொன்னாங்க, அப்புறம் 72 தொகையடியார்களை சேர்த்து 72 சொன்னாங்க, இப்போ 88 போயாச்சு. இன்னும் எத்தனை? அது சுவாமிக்கு தான். நிறைய நிறைய இடங்களில் இந்த திருமறை வகுப்புகள் நடைபெற வேண்டும். அதற்கு அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறார். ஏனென்றால் ஒரு நிறுவனத்தை நடத்துவதும் சரி, இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துவதும் சரி, அதற்கு அதன் தலைவர் எல்லோரிடம் இனிமையாக பழக வேண்டும். நம்ம வைத்தியநாதன் ஐயா மாதிரி அப்படி இனிமையாக எல்லோரிடமும் பேசி அந்தந்த இடங்களிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர், உண்மையான இயக்குனர். அப்படி ஒரு சிறப்பான மேடையாக இந்த மேடை அமர்ந்திருக்கிறது. பவானி தியாகராஜன் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அருமையாக பேசக்கூடியவர். இன்றைக்கு திருநாவலூரிலே பல கோடி ரூபாய் மதிப்பிலே ஆலாள சுந்தரர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு அவதாரம் பண்ணிய அந்த திருத்தலத்திலே ஒரு அற்புதமான கருங்கல் திருப்பணியை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புரிசை நடராஜன் ஐயா அவர்கள் சொல்கின்ற பொழுது அருமையாக அற்புதமாக பேசினார்கள். ஞானசம்பந்த பெருமானை நால்வர் பெருமக்கள் என்று சமயக்குரமார்கள் வரிசையிலே திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்களே, அதற்கு அருமையாக 7 காரணங்களை ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். அதில் இன்னொன்று 8வது ஒரு காரணமாக நம்முடைய மனதிலே ஒன்று தோன்றுகிறது, அதையும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். 7 காரணங்கள் அருமையான காரணங்கள். 8வது காரணமாக ஒன்று, ஞானசம்பந்த பெருமான் நம்ம அருளாளர்களுடைய வரிசையிலே முதலாவதாக வைத்து போற்றப்படுவதற்கு காரணம் இந்த 7 காரணங்கள் சிறப்பாக இருக்கிறது. இருந்த போதிலும் இறைவனுடைய திருவடி பெயரை அடைந்த வரிசையிலே ஞானசம்பந்த பெருமான் முதலிடத்தில் இருக்கிறார். அதற்கு பின்பாகத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் திருவடி பெயர் அடைந்திருக்கிறார்கள். இது சரித்திரத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தானே? அந்த வரிசையிலையும் கூட இந்த இது 8வது காரணமாகவும் இதை வைத்துக் கொள்ளலாம். அப்படி அருமையாக அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் மிக அற்புதமாக கூறி நமக்கு திருமகளுடைய திருமுறைகளுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவித்தார்கள். இப்படி இந்த ஒரு அரங்கமானது 12 நாட்களும் அருமையான திருமுறை சிந்தனை விரிவுரையாக அமைந்திருக்கிறது. இதிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சென்னை மாநகரத்தில், இது புண்ணியம் தர்மமிகு சென்னையில் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளிய தலம் அல்லவா? அதனால் இத்தனை பெரும் அளவிலே அடியார பெருமக்கள் கூடி கேட்டுக்கொண்டிரு 12 நாட்கள், அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அப்படி கூடியிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு இந்த தலத்தினுடைய விசேடம். அந்த வகையிலே இன்றைக்கு செங்கோலாதினத்திலிருந்து இந்த 12 திருமுறை இசை விழாவிற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே வருவதாக இருந்தது, இருந்த போதிலும் திருவருள் இன்று கூட்டுவித்திருக்கிறது. அப்படி செங்கோலாதினத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய ஆதினத்தை பற்றியும் திருமுறையிலிருந்து ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிவிட்டு பூர்த்தி செய்து கொள்கிறேன். 18 சைவ ஆதினங்கள் நாம் அறிவோம். அந்த வகையிலே இன்றைக்கு திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தால், சூரியனார் கோயில் ஆதீனம், மதுரை ஆதீனம் என்று பிரபலமாக பாராட்டி பேசக்கூடிய அளவிலே நிறைய ஆதீனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செங்கோலாதீனம் மிக பழமையான ஒன்றாகும். 1500 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு பழமையான ஆதீனம். இதனுடைய தோற்றமானது சிதம்பரத்திலே இதனுடைய ஆதீன குரு முதல்வர் அருள்மிகு சத்திய ஞான தரிசினி சுவாமிகள்.
அவர்கள் சிதம்பரத்திலே நாள்தோறும் நடராஜ பெருமானை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் பெருமானுடைய திருவருளின் காரணமாக அவருடைய கூப்பிய கரங்களிலே ஒரு சிவலிங்க திருமேனி கிடைக்கிறது. அந்த சிவலிங்க திருமேனியை அசிரீதியாக சுவாமி சொல்கிறார், காமிக ஆகம முறைப்படி வழிபாடு செய்து வருவாயாக என்று சுவாமி அசிரீதியாக சொல்கிறார். எப்படி உலகலாம் என்று இறைவன் பெரிய புராணத்திற்கு அடியெடுத்து கொடுத்தாரோ அதுபோல அசிரீதியாக சுவாமி அருள் வழங்குகிறார். அதன் பிற்பாடு 18வது சுவாமிகளாக விளங்கிய திகம்பர சித்த சுவாமிகள் அங்கு சிதம்பரத்திலே இருக்கின்ற காலத்திலே கொற்கையை தலைநகராக ஆண்ட பாண்டிய மன்னன் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக அங்கு வருகிறார். அப்படி தரிசனம் முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது நம்முடைய சுவாமிகளையும் தரிசனம் செய்கிறார். பார்த்த மாத்திரத்திலே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே நம்முடைய சுவாமிகள் பாண்டிய மன்னனை ஈர்க்கிறார். எங்களுடைய பாண்டிய நாட்டிற்கு சுவாமிகள் எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொள்கிறான் மன்னன். நம்முடைய சுவாமிகளும் அப்படியே மன்னனோடு செல்கின்றார். அப்படி சென்ற நம்முடைய சுவாமிகளுக்கு அங்கு பாண்டிய நாட்டிலே ஒரு மடம் அமைத்து கொடுத்து நிலங்களும் கொடுத்து தங்க வைத்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற நேரத்திலே அழைத்து வந்த பாண்டிய நாட்டு மன்னனுக்கு சோழ மன்னருடைய படையெடுப்பின் காரணமாக தன்னுடைய நாட்டை இழந்து விடுகிறார். நேராக நம்முடைய திகம்பர சித்த சுவாமிகளிடம் சென்று சரணாகதி அடைகிறான். என்னுடைய நாடு நகரங்களை எல்லாம் இழந்து நிர்கதியாக நான் சுவாமிகளை அணுகியிருக்கிறேன், எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். நம்முடைய சுவாமிகளும் உனக்கு மீண்டும் உன்னுடைய நாடு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று வாழ்த்துகிறார்கள். படைபலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூட என்னிடம் பொருள் இல்லையே, என் செய்வேன் என்று இறங்கி நிற்கிறான். நம்முடைய சுவாமிகளும் அங்கே மடம் கட்டுவதற்காக இருந்த செங்கல்களை தன்னுடைய திருக்கரங்களால் தொடுகிறார். அத்தனையும் பொன்னாக மாறுகிறது. இந்த பொன்னை எடுத்து சென்று படை வீரர்களை பெருக்கி நீ வெற்றி கொள்வாய் என்று ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அப்படி மன்னனும் வெற்றி அடைகிறான். வெற்றி பெற்ற பின்பு அந்த பட்டாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்விலே நம்முடைய சுவாமிகளுடைய கருணையினால்தான் இந்த நாடு நகரம் நமக்கு மீண்டும் கிடைத்தது. ஆனால் சுவாமிகளே மீண்டும் நமக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், செங்கோலை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொள்ள, அது முதற்கொண்டு பாண்டிய நாட்டிலே ராஜகுருவாக இந்த ஆதீனத்தை சார்ந்த சுவாமிகள் தான் பட்டம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய சுவாமிகள் திருமடத்தை சார்ந்த சுவாமிகள் தான் அந்த மகுடத்தையும் செங்கோலையும் எடுத்து கொடுப்பதாக ஒரு மரபு இருந்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு பழமையான ஆதீனம். அதிலே 103வது குருமகா சன்னிதானமாக இப்பொழுது நாம் இருக்கிறோம். திருமறை என்றவுடனே தேவாரம் திருவாசகம் நம் நினைவிற்கு வரும். மூவர் குரலும் முனிமொழியும் எல்லாம் அபயாரம் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த தேவாரத்திலே திருஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் என்று முதல் பதிகத்திலே பெருமானை வணங்கி பாடுகின்றார். இறுதியாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்திலே 12வது திருமுறையாக விளங்கக்கூடிய பெரிய புராணத்திலே உலகலாம் என்று முடிக்கப்படுகிறது. ஆக இந்த தோடு என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையிலே இத்து கூட்டல் ஓம்காரம் தகர ஒற்றாகிய ஓம்காரத்திலிருந்து தோடுடைய என்று ஆரம்பித்து உலகலாம் என்று மகர மெய்யெழுத்திலே முடிகிறது. அப்படி ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்திற்குள்ளாக இந்த 12 திருமுறைகளும் விளங்குகிறது என்றால் அது இறைவனுடைய திருவருள். அப்படிப்பட்ட இந்த தோடுடைய செவியன் என்ற பதிகம் எந்த நேரத்திலே நம்முடைய ஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வாக்காக விளங்கியது என்பதை அருமையாக தெரிவித்தார்கள். இந்த பதிகத்திலே முதன் முதலாக திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய பாடல் பதிகம். பதிகம் என்றால் 10 பாடல்களை உடையது.
ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எல்லாம் 11 பாடல்களாக இருக்கும். அதிலும் குறிப்பாக 8வது பாடலாக ராவணனை பற்றியும், 9வது பாடலிலே அயனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடிய அந்த வரலாற்றினையும், 10வது பாடலிலே சாக்கிய சமண சமயத்தை குறிப்பிட்டும், 11வது பாடலிலே இந்த பதிகத்தை பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று மிக அருமையாக பாடப்பட்டிருக்கும். அதன் காரணம், ஆணவத்தின் காரணமாக இறைவனை அடைய முடியாது ராவணன். கல்வியின் செருக்காலும் பொருளின் செல்வத்தின் செருக்காலும் இறைவனை அடைய முடியாது பிரம்மா விஷ்ணு. கல்வியின் செருக்காலும் செல்வத்தின் செருக்காலும் இறைவனை அடைய முடியாது. பிற சமயங்கள் மூலமாக நம்முடைய பெருமானை என்றைக்கும் அறிய முடியாது. இதையெல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் வலியுறுத்தி சென்றிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த வகையிலே, தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன் 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 என்று பதிக அந்த பாடல் முழுக்க சொல்லியிருக்கார் நம்ம சுவாமி. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே. இதுல முதல் பாடல், அந்த முதல் பாடலிலே நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபாவம், அனுக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 கிருத்தியங்களையும், பஞ்ச கிருத்தியங்களையும் நம்முடைய சிவபெருமான் செய்து வருகின்றான். இந்த உண்மையை அந்த பாடலிலே நம்முடைய சுவாமிகள் அருள் வாக்காகவே அருள் செய்திருக்கிறார். எப்படி? தோடுடைய செவியன், பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேராலையும் பார்க்க முடியாத பெருமான், அந்த பெருமானை கண்ணால் பார்த்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் தோடு உடைய செவியன் என்று பாடுகின்றார். கண்ணால் பார்த்தா தானே சுவாமி தோடு போட்டிருக்காருன்னு தெரியும். சரி, தோடு யார் போடுவாங்க? ஆண்கள் அணிந்து கொள்வதற்கு பேர் வேற, பெண்கள் அணிந்து கொள்வதற்கு பெயர் தானே தோடு. இது இப்போ ஆண்கள் அணிந்து கொள்வதற்கு பேர் குண்டலம் அப்படின்னு சொல்றது. அப்போது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய தோட்டினை முதலாக சுவாமி பாடியிருக்கிறார் என்றால், அங்கே தோணியப்பராக காட்சி கொடுத்த அந்த பெருமான், அதில் சுவாமி திருஞான சம்பந்தர் யாரை பார்க்குறாராம்? முதல்ல அம்பாலை பார்க்குறாராம். அதனால தோடு உடைய செவியன் என்று அருளை செய்திருக்கிறார். சரி, இந்த தோட்டுக்கு என்ன பெருமை இருக்கிறது? சுவாமி அணிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபரணங்களுக்கும் ஒரு புராண கதை உண்டு, புராணம் உண்டு. அப்போ தோடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டிற்கு ஒரு புராணம் இருக்கிறது. 2 கந்தர்வர்கள் மிக அருமையாக கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை துல நின்ற பரஞ்சோதி பயிலமிடும் என்று அப்பர் தேவாரம் சொல்கிறது. அப்படி இந்த 2 கந்தர்வர்களும் மிக அருமையாக பாடக்கூடியவர்கள். இப்போ எஃப்எம் ரேடியோ 24 மணி நேரமும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்களாம் சிவபெருமானை நோக்கி. இது வேறவங்களுக்காக பாடுறது. அப்படி பாடுகின்ற பாடலை நன்றாக பாடுபவர்களுக்கு நிறைய சபைகளில் இன்னைக்கு நிறைய சன்மானம் கொடுக்கிறார்கள். ஆனால் அதனை கேட்பதற்கு இது போன்ற அந்த ரசிகர்கள் கூட்டம் அங்கே, இங்கே நீங்கள் ரசிகர்கள் கூட்டம் கிடையாது, இது அடியார் கூட்டம். அங்கே ரசிகர்கள் கூட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் பாடுபவர்களுக்கு எவ்வளவு சன்மானம் கொடுத்தாலும், அவர்கள் கை தட்டினால்தான் இவர்களுடைய பாடல் வேகம் கொடுக்கும். அது மாதிரி இந்த 2 கந்தர்களும் சுவாமிகிட்ட தவம் செய்தார்களாம், சுவாமி நாங்கள் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு நல்ல ரசிகர்கள் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டார்களாம். சாமி பார்த்தாராம், நீ வேற யாருக்காகவும் பாட வேண்டாம்ப்பா, எனக்கு நான் கேட்குறேன் உன் பாட்டை, எப்படி 24 மணி நேரமும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும், 2 கந்தர்களையும் எடுத்து தன்னுடைய காதுகளிலே தாடங்கமாகவும் தோடாகவும் அணிந்து கொண்டாராம் நம்முடைய பெருமா.
அப்படி அந்த அருள் வரலாற்றை தோடுடைய செவியன் அம்பிகையை சொல்லி விடையேறி ஓர் தூவன் மதிசூடி விடையேறி இதனை சிருஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய படைப்பு துள்ளே குறிக்கப்படக்கூடியது விடையேறுதல். இந்த விடையேறுதல் என்றால் இந்த விடை எத்தனை இருக்கிறது தெரியுமா? நாம சிவாலயத்திற்கு செல்கிறோம், பிரதோஷ நேரத்திலே அங்கே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. பார்க்கடலிலே அந்த விஷத்தை உண்டபோது அதன் காரணமாக பெருமான் அந்த இரண்டு நம்பிய நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு இடையாக நடனமாடிய அந்த காட்சி தான் அந்த பிரதோஷ நேரம். எல்லாருக்கும் அருள் செய்தார், அது ஒரு நந்தியம்பெருமான் தெரியும். அடுத்து வேற யார் இருக்காங்க நந்தியம்பெருமான் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தர்ம விடை, மால் விடை. இந்த தர்ம விடை என்பது தர்மதேவனே எம்பெருமானுக்கு ரிஷபதேவராக வாகனமாக இருக்கிறதாம். எப்போது தர்ம விடை என்பது இந்த மகாசங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய ஊழிக்காலத்திலே எல்லாம் அழிந்து போய்விடுகிறது, எல்லாத்தையும் அழிந்து போய்விடுகிறது என்று சொல்வது கூட தவறு. சுவாமி ஒடுக்கிக் கொள்கிறார், அத்தனையும் ஒடுக்கிக் கொள்கிறார். அப்படி ஒடுக்கிய நேரத்திலே இந்த தர்மதேவன் போய் சுவாமிகிட்ட போய் தவம் செய்து விண்ணப்பம் செய்து கொண்டானா, சுவாமி எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டீங்க, இந்த தர்மத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒடுக்கக்கூடாது, தர்மம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டதான் தர்மதேவன். விண்ணப்பித்து கொண்டான். உடனே சுவாமி என்ன செய்கிறார், அப்போ வாகனமா நீ எனக்கு இரு, முதல்ல இருக்கிறது தர்மதேவ தர்ம விடை. பெரிய சிவாலயங்களை பார்த்துருக்கலாம், வரிசையாக இருக்கும் சிவலிங்கம் அந்த ரிஷபதேவர். அடுத்ததாக மால் விடை, முப்புறம் எரி செய்த புராணத்தை எல்லாருக்கும் தெரியும். அந்த முப்புறத்தையும் சிவபெருமான் சம்ஹாரம் செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு மயன் என்று சொல்லப்படக்கூடிய தேவதச்சன் ஒரு பெரிய தேரை செய்கிறான். அந்த தேரை செய்கின்ற பொழுது அச்சு முறிகிறது. அச்சு முறிந்த பொழுது பெருமாளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடியவர் விடையாக ரிஷபமாக மாறி நம்முடைய பெருமானுக்கு வாகனமாக மாறினாராம். அது மால் விடை. அதற்கப்புறம் சிலாத முனிவருடைய குமாரர் நந்தியம்பெருமான். இப்படி விடையேறி விடை இத்தனை விடை, விடைனா ரிஷபதேவன், இத்தனை ரிஷபதேவர் இருக்கார். கரநான்கும் கரைமிடரும் மூன்று கண்ணும் கங்கை மதி சடைமுடியும் கரங்கள் தம்மில் விரவாறை வெல்மளவு மானுமிக்க விரச்சொருகை பொற்புறம்பு விளங்கியோங்க அரணார்தாம் அருள் அதனார் பெற்றேனாலும் அபர பரமேஸ்வரன் என்று அறைய உண்டாய் திறமேவு திருநந்தி தேவன் பொறுத்தால் இம் சிந்தையினும் சிரத்திலும் சேர்த்தல் செய்வாம். நாம சென்றவுடனே சிவாலயங்களுக்கு சென்றவுடனே யாரை முதலில் வணங்க வேண்டும் தெரியவா தெரியுமா? அங்கு வாயிற்காப்பானாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வணங்கி நான் பெருமானை வணங்குவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்குரிய துதி. அப்படி அந்த விடையேறி சுவாமி படைத்தல் தொழிலை நம்முடைய தெரிஞான சம்பந்தர் அங்கே உணர்த்துகிறார். ஓர் தூவன் மதிசூடி, அடுத்தவர் பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கங்கை கங்கையையும் சடையிலே கங்கையையும் அந்த இளம் பிறை என்று சொல்லப்படக்கூடிய மதியையும் அணிந்திருக்கிறான். அந்த நிலவினை ஏன் சுவாமி அணிந்திருக்கிறார்? சந்திரன் மிக அழகானவன், 27 நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய 27 பெண்களை தட்சனுடைய குமாரத்திகள் அந்த 27 பேரையும் மணந்து கொள்கிறான். அதிலே ரோகிணி என்று சொல்லப்படக்கூடிய பெண் மீது மட்டும் அதிக பாசத்தோடு நடந்து கொள்கிறான். மற்ற பெண்களை மற்ற மனைவிமார்களை கவனிக்கவில்லை. அந்த 26 பெண்களும் தந்தையாரிடம் சென்று முறையிடுகிறார்கள். தச்சனுடைய சாபத்திற்கு ஆளாகிறான் சந்திரன். எதனால் உனக்கு இந்த கர்வம் ஏற்பட்டது? நீ அழகாக இருக்கின்றாய், கலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்ற காரணத்தினால்தானே அந்த கலைகளெல்லாம் இழந்து
நீ கலைகளை இழப்பாயாக என்று சாபமிடுகிறான். தச்சனுடைய சாபத்தினால் சந்திரன் தன்னுடைய கலைகளை இழந்து அப்படியே தேய்ந்து வருகிறது. முழு மதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நாள்தோறும் தன்னுடைய கலைகளை இழந்தே வருகிறான். நேராக பிரம்மதேவரிடம் சென்று முறையிடுகிறான், என்னால் காப்பாற்ற முடியாதுப்பா. அடுத்து மகாவிஷ்ணுவிடம் போகிறான், தட்சனுடைய கோபத்தை தாங்க என்னால் இயலாது. இப்போ யாராவது ஒருவர் தவறு செய்துவிட்டால் யாராவது ஒரு பெரிய மனிதனிடம் சென்று அடைக்கலமாக புகுந்து கொள்வார்கள். அப்படி அடைக்கலமாக புகுந்து கொண்டால் என்ன செய்வாங்க? எங்காவது ஒரு ரூமில் கொண்டு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நீ இங்கே பத்திரமாக இருந்துக்கோ, உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன்னு தானே செய்யணும். ஆனால் நம்ம சாமி என்ன செய்கிறா தெரியுமா? அடியிலே வந்து சந்திரன் காலிலே விழுகிறான், முடியிலே தூக்கி வைத்துக் கொள்கிறார். எல்லாரும் பாரு, எல்லாரும் பார்க்க சந்திரனை முடியிலே வைத்துக் கொள்கிறார். அவனுக்கு இருக்கக்கூடிய சாபத்தினையும் நிவர்த்தி செய்து வளரக்கூடிய அந்த ஆற்றலையும் வழங்குகிறான். அது காத்தல் தொழிலை குறிக்கிறது. தூவன் மதிசூடி, ஏன்னா சந்திரனை காப்பாற்றினார் அல்லவா, தூவன் மதிசூடி போருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. பெருமான் என்ன செய்கின்றார், மகாசங்கார காலத்திலே இந்த உலகம் அத்தனையும் பொடியாக்குகிறார், எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். அந்த அது அழித்தல் தொழிலை குறிக்கிறது. நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன், இப்படித்தான் நாம் எல்லாருமே நம்முடைய பத்திரிகைகள் கூட அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதில் இந்த சிவன் என்று சொல்லப்படக்கூடிய பெருமான் அழித்தல் தொழிலை செய்வார் அப்படின்னு நமக்கு எல்லாம் படித்து வச்சுருக்கோம். ஆனால் இந்த அழித்தல் தொழிலை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? படைத்தல் தொழிலை செய்யலாம். ஒரு ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். காலையில் முதல்ல ஒருத்தர் வராரு, வந்து கதவெல்லாம் திறந்து லைட்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு வைக்கிறார். அவர் தான் அந்த கதவை திறப்பதனால, சாவி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு முதலாளி என்று நினைப்போமா? இல்லை. சரி, அடுத்து இன்னொருத்தர் வருவார், மேனேஜர் வருவார். அவர் வந்து எல்லாரும் வேலைக்கு வந்தாச்சா, சரியாக வேலை செய்கிறார்களா என்று கண்காணிப்பார். அவரை நாம் முதலாளியாக நினைப்போமா? இல்லை. அவர் அதை பார்க்கறதுக்கு தான் அதிகாரம், கண்காணிக்கிறதுக்கு தான் அதிகாரம். அடுத்து இன்னொருத்தர் வருவார், இந்த நிறுவனம் ஒழுங்காக நடக்கவில்லை, இந்த கம்பெனியை இழுத்து மூடுப்பா, இந்த கம்பெனியை இழுத்து மூடு, ஒருத்தருக்கும் வேலை கிடையாது, எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அதனுடைய நிறுவனத்தை உருவாக்கிய முதலாளிக்கு தான் உண்டு, வேற யாரும் சொல்ல முடியாது. மேனேஜர் சொல்ல முடியுமா, இல்லை அதை திறந்த அவர் சொல்ல முடியுமா, படைத்து அது சொல்ல முடியுமா? அப்போது அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்படி நம்ம சுவாமி அப்படிப்பட்டவர் கிடையாது. அதற்கும் மேலாக சிருஷ்டி திதி சம்ஹாரம் த்ரோபாவம் அனுக்கிரகம் என்று ஐந்து, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், இன்னும் ரெண்டு இருக்கு. அப்படி அழித்தல் தொழிலை செய்வதை நம்முடைய அந்த பதிகத்திலே மிக அருமையாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன் அப்படிங்கிறதுக்கு அருமையாக சொன்னாங்க, எதை பிறர் பொருளை, பவானி தயார் சொன்னீங்க நினைக்க, பிறர் பொருளை அபகரித்து கொள்பவன் கல்வன், அப்படித்தானே, அதான கல்வனுக்கு அர்த்தம். ஆனால் நம்ம சாமியும் பிறர் பொருளை கொள்ளையடிக்கிறார். எதை தெரியுமா, எதை கொள்ளையடிக்கிறார் தெரியுமா? நம்மகிட்டருந்து நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையா, நம்மிடம் இருக்கக்கூடிய கல்வியவா, நம்முடைய உற்றார் உறவினர்களையா? இல்லை. வீடு வாகனத்தையா? இல்லை. நம்முடைய கர்ம வினைகளை கொள்ளைய கல்வன் வாங்கி கொள்கிறாராம். நம்முடைய கர்ம வினைகளை கல்வனாக கொள்ளையடித்துக் கொள்கிறாராம். இருக்கு, இது சாஸ்திரத்தில் இருக்கு. அப்படி கல்வனாக இருக்கிறார், அது மறைத்தல் தொழிலை குறிக்கிறது. கல்வன் மறைந்திருக்கிறார் அல்லவா. அப்படி நம்முடைய பெருமான் அருளை அருளல் செயலை எப்படி செய்கிறார்? போருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்தேத்த.
இதற்கு இரண்டு பொருள்கள் கூறுவார்கள். ஒன்று, ஞானசம்பந்த பெருமான் முற்பிறவிகளிலே செய்த தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்த காரணத்தினால் எனக்கு இந்த பிறவியிலே என்னுடைய அருள் கிடைத்தது என்று சொல்வார்கள். இன்னொரு புராணம், பிரம்மதேவன் அந்த மலரிலே தாமரை மலரிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவன் இந்த பெருமானை பூசித்ததாக ஞானசம்பந்தர் பாடியதாக இரண்டு வகை பொருள் சொல்வார்கள். அது எது சரியாக இருக்கிறதோ எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. அப்படி ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த, அருள் செய்த அது அனுக்கிரகம். இப்படி பஞ்ச கிருத்தியத்தையும் ஞானசம்பந்த பெருமான் மூன்று வயது குழந்தை சைவ சித்தாந்தத்திலே மிக அருமையாக விளக்கி சொல்லியிருக்கிறது என்றால் அந்த திருமுறையினுடைய பெருமையினை நாம் இதற்கு மேலும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த அளவிலே நேரம் காலம் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த பன்னீர் திருமுறை விழா எல்லோரும் நீங்கள் மிக பெருமளவிலே எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த இது மாதிரி தேவாரம் திருவாசகம் சைவ சித்தாந்தம் சொற்பொழிவுகள் நடைபெறக்கூடிய இடங்களிலே உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். உங்களுடைய பேர குழந்தைகளை, ஏன்னா உங்கள் வயசை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், பேர குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க. அப்போ தான் இளைய தலைமுறைகளுக்கு அது எடுத்து செல்லப்படும். அவர்கள் திருமுறைகளை படித்தால்தான் வாழ்க்கையிலே நல்லவர்களாக வல்லவர்களாக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக விளங்க வேண்டும் என்றால் திருமுறையை படிக்க வேண்டும், சித்தாந்தத்தை கேட்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பன்னீர் திருமுறை இசைவிழா தொடர்ந்து இந்த அரணருள் ஆதீன சமய பிரச்சார நிலையத்திலே, ஏன்னா நம்முடைய தர்மயாதீன குரு முதல்வர் திருமுறைகள் ஓதாய் சிசி செனமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார்கள், அருளை செய்திருக்கிறார்கள். அதற்கூட நம்முடைய குருமகா சன்னிதானம் ஒரு சமயம் சொல்கின்ற பொழுது திருமுறைகள் ஓதாய் என்பதற்கு அதனை பிரித்து திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் ஓ கூட்டல் தாய், அதாவது திருமுறைகளே தாய் என்று ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலே அருமையான ஒரு சொற்பொழிவை சொல்லியிருக்கிறார்கள், அருளாசியை வழங்கியிருக்கிறார்கள். அப்படி அந்த திருமுறை இந்த இடத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க நம்முடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய அழகிய திருச்சிட்டம்பலம் திருவிழை சிந்தித்து வாழ்த்துகிறோம். திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி.